ஓகே, நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக்கிங் பண்ணுறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 days இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேகிள்ஸ் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பன்னு தான், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாகிட்டு பண்ணுவோம். பன்னு மாதிரி இருக்கும், நடுஸில் ஒரு ஹோல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் சூயாக இருக்கும். ஸோ அப்ராடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பேகிள்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். மார்க்கெட்டில் பிரேக்ஃபாஸ்ட், பாப்புலரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். இதை வந்து வீட்டில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, அதுவும் இல்லாமல் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பேகல்ஸும் பண்ணும் கிட்டத்தட்ட சிமிலர் தான், ஆனால் அந்த பேக் பண்ணுற டைமில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் தான் வந்து இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகுது. ஸோ இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் நீங்கள் இதெல்லாமே கையை வச்சே நீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் 2 கப்பு மைதா மாவு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து 2 கப்பு மைதா மாவு வச்சுருக்கேன். நான் எல்லாமே இதுலேயே ஆட் பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக ஈஸ்டெல்லாம் தனியாக ப்ளூ பண்ணும், ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ஈஸ்ட்டை வந்து தனியாக ஆக்டிவேட் பண்ணாமல், 2 கப் மாவுக்கு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. இந்த ஈஸ்ட் வந்து ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெஷ் பேட்ச். ஸோ எனக்கு தெரியும் இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுமா தெரியலையே, பழைய பேட்ச் எப்போ வாங்கினது தெரிலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. இப்போ வந்து சால்ட் போட்டுக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் வார்ம் வாட்டர், வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சோண்டு சுகர் போட்டுட்டு அதில் அந்த ஈஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் 5 நிமிஷம் வச்சுருங்க. அது நல்லா ஃபோமி ஆகும், அப்படின்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். நான் வந்து டைரெக்டாக மாவுலேயே ஆட் பண்ணேன். இப்போ இதை வந்து நீட் பண்ணிடலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஜஸ்ட் ஒரு பிரெட்டோ பண்ணுற மாதிரி தான். ஸோ இது வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணி இது எல்லாமே சேர்ந்து ஒரு டோ மாதிரி வரும். இது நல்ல நீடாகட்டும். இந்த மாதிரி நம்ம டோ ஒன்றா திரண்டு வரும்போது 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ டோ வந்து ஒன்றா திரண்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை ரைஸ் பண்ண விட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம டோவை வந்து நான் நல்லா ஸ்க்ரேப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரேப் பண்ணி நான் இதே பவுலில் தான் ரைஸ் பண்ண விட போகிறேன். நல்லா நீட்டாக வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஆயிலை வந்து நான் கையில் அப்ளை பண்ணி, ஒரு டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி இந்த டோவை வந்து இந்த டோவில் லைட்டாக ஆயில் வந்து கோட் பண்ணியே வச்சிடலாம். வச்சுட்டு 1 hour ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இந்த டோ வந்து நல்லா டபுள் ஆகணும். ஸோ அந்த டோவோட டெக்ஸ்சரை பாருங்கள், நல்ல சாஃப்டாக நீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு மணிக்கூர் ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம். இது அப்படியே டபுள் ஆகணும். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கலாம். இப்போ நம்மளோட டோ வந்து நல்லா ரைஸ் ஆயாச்சு, நல்ல ஏரேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து நம்ம ஷேப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஈக்குவல் போர்ஷன் ஆட்டு இந்த டோவை வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேகல்ஸ் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 6 போர்ஷனாக டிவைட் பண்ணிடலாம். பேகல்ஸ் வந்து ஷேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து 1 போர்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து ஒரு லாங் ரோப்பு மாதிரி 2 விதமாட்டு ஷேப் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாங் ரோப் மாதிரி அதை ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த 2 எண்டையும் வந்து பிஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து 1 மெத்தட். ஓகே,
இது இப்போ ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். செகண்ட் மெத்தட் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக வச்சுட்டு நடுஸில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி கரைக்கி விடலாம். இது ஒரு ஃபன் மெத்தட். இப்படி லைட்டாக இப்படி உங்கள் இஷ்டம்தான். ஆக்சுவலி நம்மளோட கான்செப்ட் வந்து நடுஸில் ஹோல் வரணும். ஓகே, இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி பண்ணி நான் பேகல்ஸ் எல்லாம் ஷேப் பண்ணிட்டேன். இப்போ இதை மூடிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை வந்து ரைஸ் பண்ண விட போகிறோம். இது லைட்டாக ரைஸ் ஆகணும். அதுக்கிடையில் ஓகே இது ரைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். பேகல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக பிளெயின் பேகல்ஸாக வைக்கலாம், இல்லைன்னா மேலே வெறும் உப்பு மட்டும் போட்டு சால்ட்டட் பேகல்ஸாக வைக்கலாம். ஆனால் பேகல்ஸுக்குன்னு எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சீசனிங், அதுக்கு மேலே போடக்கூடிய சீசனிங் வந்து நான் வந்து இவ்வளோ கனத்தையும் கம்பைன் பண்ணி போடுவேன். இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, எள்ளு, கார்லிக் கிரானியூல்ஸு, ஸோ இது ஆப்ஷனல் தான், பட் இது இருந்தால் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆனியன் கிரானியூல்ஸு, இது வந்து ஆனியன் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கலோஞ்சி அது, அப்புறம் சால்ட்டு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ இவ்வளோ காணா நான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் கம்பைன் பண்ணிடுவேன். இதுதான் வந்து நான் பேகல்ஸுக்கு எனக்கு பிடிச்ச சீசனிங். இதை நான் கம்பைன் பண்ணி ஒரு டப்பாவில் கூட வச்சுப்பேன். எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் கூட இதை நான் தூவிப்பேன். இது பேகல்ஸுக்கு, பண்ணுக்கு மேலே போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சீசனிங்கோட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அப்ராட்லெலாம் வந்து எவ்ரி திங் பட் பேகல் சீசனிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் அடைச்சி வச்சிட போகிறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ வேணும் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் போதும். ஸோ மொத்தமாக நம்ம வச்சோம்னா அது வேஸ்ட்டு. நம்மளோட பேகல் சீசனிங், நம்ம பேகல்ஸ் ரைஸ் ஆகிற டைமில் நம்ம பேனை ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர், நான் ஸ்டிக்கியானது, ஸோ இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நம்மளோட பேன் வந்து லைன் பண்ணுறதுக்கு. நம்மளோட பேகல்ஸ் வந்து லிட்ரலி ஒரு 30 minutes நல்லா பூஃபி ஆகிடுச்சு மேலே லைட்டாக. இந்த டைமில் நம்ம வந்து இதை போச் பண்ண போகிறோம். பேகலுக்கும் பண்ணுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது இதுதான். பன்னெல்லாம் நம்ம அப்படி பேக் பண்ணிடுவோம், ஆனால் பேகல்ஸு, ப்ரெட்ஸல்ஸு, அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே எடுத்து ஹாட் வாட்டரில் ஒரு 30 seconds ரெண்டு பக்கமும் அப்படி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பேகல்ஸ் வந்து நல்லா சூயாக வரும். பேகல்ஸோட டெக்ஸ்சரே வந்து நல்லா சாஃப்டாக சூயாக இருக்கும், அதாவது அவுட்டர் இது வந்து நல்லா சூயாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து இது தான். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக அதை போச் பண்ண போகிறதுல அந்த எந்த லிக்விடில் போச் பண்ண போகிறோன்னா, யூஸ்வலாக மொலாசஸ் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வெள்ளைப்பாகு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஹனி ஆட் பண்ணிக்கலாம், மொலாசஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெறும் வெள்ளம் மட்டும் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பாகு எங்கிட்ட இருக்குது, இதை தான் ஆட் பண்ண போகிறேன். கூடவே பேக்கிங் சோடாவும் நம்மளோட சோடா உப்பு, இதையும் நம்ம வந்து போச்சிங் லிக்விடில் போட போகிறோம். ஓகே, ஸோ தண்ணி இங்கே நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் நம்மளோட வெள்ளைப்பாகு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். இது வந்து என்னென்னா, அந்த பேகலுக்கு வந்து இதில் போச் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கலர் கிடைக்கும். மொலாசஸ்னு ஒன்று உண்டு தெரியுமா, அது நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட அது நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்காது. ஸோ அதனால் அந்த வெள்ளைப்பாகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி டார்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இதில் நம்ம பேகலை போச் பண்ணி பேக் பண்ணும்போது அந்த பேகலுக்கு மேலே வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர், நல்ல டார்க் கலர் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஐகானிக் அதுக்கு மேலே. இப்போது நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, இதுவும் வந்து கம்ப்ளீட்லி டெக்ஸ்சருக்கு தான். ஸோ 1 tablespoon அளவுக்கு சோடா உப்பு போட்டோன்னே இப்படி புஸ்ஸுன்னு வரும், பயப்படாதீங்க. இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக நம்மளோட பேகலை எடுத்து இந்த தண்ணியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், பட் ட்ரஸ் பண்ணுங்கள், இந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஒரு 10-15-20 seconds போச்சாகட்டும், திருப்பி போட்டு அகெயின் ஒரு 15-20 seconds, அதுக்கப்புறம் இதை டைரெக்டாக எடுத்து இந்த பேக்கிங் பார்ச்மெண்ட் இதில் வச்சுருக்கோம்ல, இதில் வச்சிட வேண்டியதான்.
ஸோ இப்போ நான் கேர்ஃபுல்லாக இதை திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு அதே மாதிரி போச்சானதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதை நல்லா வடிகட்டி இதை நம்மளோட இதில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு எக் வாஷ் பண்ணலாம், பட் நான் வந்து அதை அப்படி தூவிட போகிறேன். ஏன்னா இது எப்படியும் மேலே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நம்ம வச்சுருக்கிற சீசனிங்கை நல்ல ஜெனரஸாக தூவி விடுங்க. இது நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி எடுப்பீங்கள்லாம், அந்த தண்ணியில் போட்டுட்டு எடுத்த உடனே நீங்கள் இப்படி தூவினீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு உடனே வந்து ஒட்டிடும். ஏன்னா மேலே வந்து நல்ல ஈரமாக இருக்கும், அப்போ உடனே ஒட்டிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து 220 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 14 to 15 minutes வந்து இது நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட பேகல்ஸ் எவ்வளோ டீப் கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். எக் வாஷ் கொடுத்தோன்னா இன்னும் சூப்பராக கலர் கிடச்சிருக்கும். ஒன்றை வந்து உங்களுக்கு வந்து பிச்சு காணிச்சிட்றேன். ஸோ சாஃப்டாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ரஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சூயியாக இருக்கும். அதுதான் இந்த பேகல்ஸில் ஒரு அட்வான்டேஜ்.